கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் நீலமலை மாவட்ட ஒருங்கிணைந்த முன்னாள் முப்படை வீரர்கள் நலக்கூட்டமைப்பு சார்பில் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டி மத்திய அரசை கண்டித்து உதகி ஏடிசி பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது நீலமலை மாவட்ட ஒருங்கிணைந்த முன்னாள் முப்படை வீரர்கள் நலக்கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் பி ஸ்ரீனிவாசன் தலைமையில் பொதுச் செயலாளர் கேப்டன் ராமச்சந்திரன், இணை செயலாளர் தாமஸ், துணைச் செயலாளர் JCPS சரவணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்கள், வீரமங்கையர்கள், குடும்பத்தினர்கள் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்து மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்தோம். இந்த ஆர்ப்பாட்டமானது டெல்லியில் 9 மாதம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த பயனும் இல்லை. இடையில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமது ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் பற்றிய பல கோரிக்கைகளை முன்னெடுத்து மனு மூலமாக ஒப்படைத்தோம். அதுவும் யாரும் பேசவில்லை. தற்போது அகில இந்திய அளவில் டெல்லியில் இன்று அனைவரும் ஒன்று சேர்ந்து ரயில் முறையில் மற்றும் அவர்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வண்ணம் இன்று நீலகிரி மாவட்டத்தில் தற்போது இந்த இடத்தில் நாம் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமது தமிழ்நாட்டிலும் ஒரு சில கோரிக்கைகள் இருக்கிறது அனைவருடைய ராணுவ வீரர்களுக்கும். அந்த கோரிக்கையை நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று பலமுறை சென்னைக்கும் போயிருக்கோம், பல முயற்சிகளையும் செய்திருக்கிறோம். ஆனால் அவர்களை சந்திக்க எங்களால் இயலவில்லை. காரணம் என்ன என்று தெரியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய இந்த செய்தியானது அவர்களிடம் போகவில்லை. எனவே இந்த ஒரு கோரிக்கை, எங்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், முடிந்தால் நீலமலை மாவட்டத்தில் உள்ள எங்களுடைய ராணுவ வீரர்களின் சில கோரிக்கைகளை தாங்கள் தங்கள் முன் நாங்கள் நேரடியாக சென்று எங்களுடைய கோரிக்கையை உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் அதற்கு கண்டிப்பாக நீங்கள் செயல்பட இடங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்று என்னுடைய சார்பாகவும், நீலமலை முன்னாள் மாவட்ட ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் சார்பாகவும் அன்பார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.